ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கேப்டனான விராட் கோலி ஒன்டே, டெஸ்ட், T20 ஆகிய மூன்று வடிவிலான கிரிக்கெட்டிலும் தலை சிறந்த பேட்ஸ்மேனாக வளம் வந்துட்டு இருக்காரு. 30 வயதான கோலி சர்வதேச கிரிக்கெட்டுகளில் பல சாதனைகளை முறியடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டி கொண்ட தொடரானது ஆட உள்ளது. அதற்கான செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கோலி ஓய்வு பெறும் திட்டம் குறித்து கேள்விக்கு பதிலளித்துள்ளார். அதுல கோலி பேசும்போது, நான் ஓய்வு பெற்றுவிட்டா திரும்பவும் பேட்டை கையில எடுக்க மாட்டேன், நான் கிரிக்கெட் விளையாடுது மொத்தமாக நிறுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீண்டும் விளையாட வேண்டும் என்ற எண்ணம்லாம் எனக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ஏபிடி வில்லியர்ஸ் மற்றும் பிரெண்டன் மெக்கலம் இருவரும் ஓய்வு பெற்ற பிறகு T20 போட்டிகளில் ஆடுகிறார்கள். ஆனால் நான் ஒரு முறை ஓய்வு பெற்றுவிட்டால் IPL போன்ற T20 தொடர் உட்பட வேற எந்த தொடர்களிலும் ஆடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நான் ஓய்வு பெறும்போது பல கிரிக்கெட் போட்டிகளில் ஆடியிருப்பேன், இந்திய அணியானது பல சாதனைகளை நிகழ்த்தி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய கேப்டனான விராட் கோலி இந்தியாவோட அடுத்த சச்சின் அப்படின்னு பார்க்கப்படுறாரு. இந்த நிலையில அவர் ஓய்வு குறித்து இப்படி பேசியிருக்கிறது அவரோட ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.